வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். கள்ளநோட்டு வழக்கில் சிக்கிய இஸ்மாயிலிடம் தேசிய புலனாய்வு துறையினர் விசாரணை. சிஐடி போலீசாரும் பல கோணங்களில் கேள்வி. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா 26ஆம் தேதி கொண்டாட்டம். ஆளுநர் இக்பால் சிங் கொடியேற்றுகிறார். செயலிழந்த புதுவை அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த முடிவு. அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கடந்த 2009ஆம் ஆண்டு சிக்கிய குற்றவாளியுடன் தற்போது பிடிபட்டுள்ள இஸ்மாயிலுக்கு தொடர்பு இருப்பது குறித்து உள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேசிய புலனாய்வு அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் கள்ளநோட்டு புழக்கத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கை தற்போது சிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதால் இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் மற்றும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் புதுவை வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வாலிபர் இஸ்மாயிலிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழலில் கடந்த 2009ஆம் ஆண்டு காந்தி வீதியில் கள்ள நோட்டை மாற்ற முயன்றபோது சிக்கிய மேற்கு வங்க வாலிபர் பாஷிங் ஷேக்கிற்கும் தற்போதைய கும்பலுக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது. புதுவையில் வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பலத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர். புதுவையில் இந்திய குடியரசு தின விழா வியாழக்கிழமை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார். இதில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி உப்பளம் மைதானத்தில் காவல்துறை மற்றும் மாணவ மாணவிகள் கடந்த சில வாரங்களாக அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனை அதிகாரிகள் பார்வையிட்டு முறைப்படுத்தினர். குடியரசு தின விழா காரணமாக உப்பளம் மைதானம் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அப்பகுதியில் மக்கள் நடமாடவும் கடற்கரை சாலையில் புதன்கிழமை இரவில் இருந்து வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுவைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் மாநில எல்லையில் சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இது மட்டுமன்றி புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை ரயில் நிலையத்தில் அனைத்து பயணிகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல் புதுவை காரைக்காலில் உள்ள அனைத்து ஓட்டல்களிலும் சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேகப்படும் வகையில் யாராவது வந்து தங்கினால் அவர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி நகரின் முக்கிய பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசிடம் இருந்து காலத்தோடு புயல் நிவாரண தொகை பெறாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்ளும் புதுவை அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவதென்று அதிமுக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுவை அதிமுக தலைமை கழகத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. அவைத்தலைவர் பாண்டுரங்கன் தலைமை தாங்க செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி 6400 பெண்களுக்கு புடவை, 6400 ஆண்களுக்கு வேட்டி, ஆதரவற்ற 64 பெண்களுக்கு தையல் இயந்திரம் என நலவிட்ட உதவிகள் வழங்குவது எனவும், புயலுக்கு பின்னர் உயர்த்தப்பட்ட வாட் வரியை அரசு திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசிடம் இருந்து காலத்தோடு புயல் நிவாரண தொகையை பெறாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்ளும் புதுவை அரசை கண்டித்து
மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவது என்றும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் ஒரு நிதியாண்டு வீணடிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நலன் கருதி சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ரெட்டியார்பாளையம் அரசு பள்ளியில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழாவில் வருவாய் துறையினர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி வில்லேனூர் மங்களம் உழவர்கரை தொகுதிக்கான வாக்காளர் தினம் புதன்கிழமையன்று ரெட்டியார்பாளையம் அரசு பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரி ராஜமாணிக்கம் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி யஸ்வந்தையா ஆகியோர் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இனிப்புகளை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை வருவாய் ஆய்வாளர் ஐயனார், தேர்தல் பொறுப்பாளர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோன்று ஆளுநர் மாளிகையிலும் தேசிய வாக்காளர் தினம் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதில் ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு பனை தென்னையில் இருந்து கல் உற்பத்தி மற்றும் விற்பனையை அனுமதிக்க வேண்டும் என்று சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் புதுவையில் வலியுறுத்தியுள்ளனர். கிராம பொருளாதாரத்தை மீட்கவும் பனை தென்னை மரங்களை காக்கும் வகையில் தமிழ்நாடு கல் இயக்கத்தினர் கடந்த 21ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து சென்னை நோக்கி விழிப்புணர்வு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த பயணத்தினர் புதன்கிழமையன்று புதுவை வந்தனர். இதனைத் தொடர்ந்து கல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், பனை தென்னையில் இருந்து கல் உற்பத்தி மற்றும் விற்பனையை தமிழக அரசு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதியரசர் சிவசுப்பிரமணியன் குழுவின் அறிக்கையை முழுமையாக வெளியிடுவதுடன் கல்லுக்கு அனுமதி என்று சட்டமன்ற தேர்தலின் போது பொள்ளாச்சியில் அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா அதனை நிறைவேற்றும் வரை தங்களது அறப்போராட்டங்கள் தொடரும் என்றனர். இந்தி மொழி போர் தியாகிகளுக்கு புதுவை திமுக இளைஞர் அணியினர் வீர வணக்கத்துடன் அஞ்சலி. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. லாஸ்பேட்டையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த இளம் பெண்ணிடம் வீடு புகுந்து செயின் பறிப்பு. தலைமறைவான இருவர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேரு வீதி பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 இருந்து கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4 நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐ சீட் வழங்கப்படும்.
இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாஹா, ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மெரிகோராம். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom, 145 Vision Street. Phone 222-7921. Little Mayfair, 121 MG Road, Puducherry. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ் இல்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம் விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ் இல்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ் இல்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம் விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. தங்கம் ராம் தங்கநகை மாளிகை பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தானிமய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி துப்புரவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உழவர்கரை நகராட்சி துப்புரவு பிரிவு ஊழியர்கள் தொழிற்சங்க போராட்ட கூட்டுக்குழு சார்பில் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவும் நிர்வாக பிரிவு மேலாளரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தியும் முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் புதன்கிழமையன்று நடைபெற்றது. போராட்டத்திற்கு கண்ணன் தலைமை தாங்க பழனிவேலு முன்னிலை வகித்தார். போராட்டத்தினை வாழ்த்தி AITUC மாநில செயலாளர் சந்திரசேகரன், CITU மாநில தலைவர் ராமசாமி, மத்திய கூட்டமைப்பின் பொது செயலாளர் லட்சுமணசாமி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் பேசினர். இதில் போராட்ட குழுவை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் சின்மயா மிஷன் சார்பில் நடத்தப்பட்ட ஞான சத்சங்கம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சின்மயா மிஷன் சார்பில் ஞான சத்சங்க நிகழ்ச்சி கடந்த 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை முத்தியால்பேட்டை மற்றும் லாஸ்பேட்டையில் நடத்தப்பட்டது.
இதில் மதுரை சின்மயா மிஷனை சேர்ந்த சுவாமி சிவயோகானந்தா, திருமூலரின் திருமந்திரம் மற்றும் ரமணரின் ஞான விசாரம் என்ற தலைப்புகளில் உரையாற்றினார். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளானவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு திமுக இளைஞரணி சார்பில் வீர வணக்கம் தெரிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் புதன்கிழமை அன்று அண்ணா சிலை அருகில் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதற்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்க மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் வீர வணக்கம் தெரிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில திமுக துணை அமைப்பாளர்கள் எஸ் பி சிவகுமார், ராஜா ராமன், மாநில பொருளாளர் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு சுப்பிரமணியன், சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மொழிக்காக போராடி உயிர் நீத்த மறவர்களுடைய மொழி எங்களுடைய தமிழ் மொழி. இந்த மொழிக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறும் விதமாக மொழிப்போரில் உயிரிழந்த தியாக மறவர்களை படங்களை வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று இளைஞர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக நம்முடைய மொழி உணர்வை ஊட்டுகின்ற நாளாக இந்த மொழிப்போர் நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து போற்றி வருகிறோம். இன்று இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இந்த மொழிப்போர் வரலாற்றை இன்றைய இளைஞர் சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ளும் வகையில் துண்டு சீட்டுகள் அடித்து அவற்றை விநியோகம் செய்து இந்த மொழிப்போர் வரலாற்றை இன்று பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற நாளாக இந்த நாளை நாங்கள் போற்றி வருகிறோம் என்பதை பற்றி தெரிவித்து கொண்டு எப்போதும் தமிழ் மொழி காப்போம், அதற்காக உயரை விட என்னாலும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். புதுவை லாஸ்பேட்டையில் வீட்டினுள் புகுந்த இளம் பெண்ணிடம் நகையை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். இதே போன்று பார் உரிமையாளர்களிடம் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த கும்பலையும் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை மகாத்மா காந்தி நகரில் கடந்த 8ஆம் தேதி மாலை பிரியா என்பவர் தனது நண்பர்கள் விக்னேஷ் பத்மநாபன் ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்த போது வீட்டினுள் நுழைந்த முத்தியால்பேட்டை முரளி மற்றும் அவரது நண்பர் சுந்தர் ஆகியோர் பிரியாவின் நண்பர்களை கத்தியால் தாக்கிவிட்டு 1.5 பவுன் மதிப்புள்ள தங்கச் செயினை பறித்து சென்றனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த தன்வந்திரி நகர் போலீசார் முரளி சுந்தர் ஆகியோரை கைது செய்து தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை சீனியர் எஸ் பி சந்திரன் பாராட்டினார். இதேபோன்று கடந்த 23ஆம் தேதி இரவில் வேல்ராம்பட் ஏரிக்கரையோரும் சந்தேகப்படும் வகையில் 5 பேர் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற முதலியார்பேட்டை போலீசார் அங்கு மறைந்திருந்த 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கத்தி, கையுறை, மிளகாய் பொடி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் முதலியார்பேட்டை பகுதியில் இரவு நேர கடைகள் மற்றும் பார்களை மூடிவிட்டு வரும் வியாபாரிகளிடம் கொள்ளையடிக்க பதுங்கி இருந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் லாஸ்பேட்டை இருவர் கொலை வழக்கிலும் மற்றொருவர் மேட்டுப்பாளையம் கொலை வழக்கிலும் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரு வீதி பாண்டிச்சேரி. நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவோ. 4 நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். Snake dance, passing the parcel, ring or ring a roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 wheeling ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom, 145 Vision Street. Phone 222-7921. Little Mayfair, 121 MG Road, Puducherry. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க, கூடவே 8,045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவர் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1,485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான் ஸ்டிக் டவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை, எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை, எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டார்ஸ், செல் 9894236198 9786990957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கள்ளநோட்டு வழக்கில் சிக்கிய இஸ்மாயிலிடம் தேசிய புலனாய்வு துறையினர் விசாரணை. சிஐடி போலீசாரும் பல கோணங்களில் கேள்வி. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா 26 தேதி கொண்டாட்டம். ஆளுநர் இக்பால் சிங் கொடியேற்றுகிறார். செயலிழந்த புதுவை அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த முடிவு. அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.